புதுக்கோட்டை மாவட்டம் சிலட்டூர் பகுதியை சேர்ந்தவர்தான் பாஸ்கர் இவருடைய மகள்தான் ஜெகதீஸ்வரி இவரும் அதே பகுதியை சேர்ந்த இம்ரான் ஃபரிக் என்பவரும் கடந்த ஒன்பது வருடமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இருவரும் வெவ்வேறு மதம் என்பதால் காதலனின் பெற்றோர்கள் காதலுக்கு இடையராகவும் இருந்துள்ளனர் இதனிடையே இம்ரான் ஃபரிக் மலேசியா சென்றும் விட்டார் அங்கிருந்து ஜெகதீஸ்வரியை தொடர்பு கொண்ட அவர் மலேசியாவுக்கு அவரையும் வர கூறியுள்ளார் இவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூனாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை மலேசியாவில் ஒன்றாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் ஜெகதீஸ்வரி கர்ப்பம் தரித்ததாக தெரிகிறது இதனை தெரிந்து கொண்ட இம்ரான் அவரை உடனே மலேசியாவில் இருந்து சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பியும் உள்ளார் தற்போது ஊருக்கு செல் பின்னர் அங்கு வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என கூறி அவரை மலேசியாவில் இருந்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளார் ஜெகதீஸ்வரி தனது தாய் வீட்டிற்கு வந்து நடந்ததையெல்லாம் கூறிய பிறகு ஜெகதீஸ்வரியின் பெற்றோர் அவரது காதலனின் வீட்டிற்கு சென்று நடந்தவற்றை கூறியுள்ளனர் ஆனால் அவர்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது என கூறி மறுத்து விட்டனர் இந்நிலையில் தான் இம்ரான் ஃபரிக் ஜெகதீஸ்வரியிடம் செல்போனில் பேசுவதையும் நிறுத்திவிட்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த ஜெகதீஸ்வரி தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கண்ணீர் மலுக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றையும் அளித்துள்ளார் அதில் தனது காதலுடன் சேர்த்து வைக்க வேண்டும் அல்லது தன்னை ஆசை வார்த்தை கூறி குடும்பம் நடத்தி ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை எடுக்க என அலில் வலியுறுத்தியும் உள்ளார்